Praise the Lord, my all family and friends. In the video, எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ. பயோசிப் பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க. பார்ட் 1ல பயோசிப் என்றால் என்ன, எதுக்கு அதை நம்ம போடணும், என்ன பெனிஃபிட் போன்ற கேள்விகளுக்கு ஆன்சர் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பயோசிப் போட்டால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும், என்ன தீமை நிகழும், பயோசிப்போட உள்நோக்கம் தான் என்ன, பயோசிப்போட நம்ம எல்லாரையும் கம்பல் பண்ணுவாங்களா. பார்ட் 1 பார்த்த மாதிரி தான், பயோசிப் போட்டால் நமக்கு என்ன நிகழும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஏடிஎம் கார்டு போன்ற எந்த கார்டும் தேவைப்படாது. பணம் என்ற ஒரு பேப்பர் கூட நம்ம கை மூலமாக கொடுக்க மாட்டோம். எல்லாம் பயோசிப் டிரான்சாக்ஷன் தான். நோ மணி நோ பேனிக். ஐடி கம்பெனியில் இருந்து பிரைமரி ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஐடென்டி கார்டும் கிடையாது. ஒன்லி பயோசிப் ஸ்கேனிங் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ இந்த ஒரு சிப்பில் இவ்வளோ பெனிஃபிட்டா, நம்ம எப்படியாவது இந்த சிப்பை போடணும், இப்படி தான் சில நினைப்பீங்க. இதில் இவ்வளோ நன்மை இருக்குன்னா தீமை இல்லாமலையா போயிடும். வாங்க பார்க்கலாம். பயோசிப்போட கட்டாயப்படுத்துவாங்களா? ஆதார் கார்டு இல்லாமல் நம்மளால் ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கூட வாங்க முடியாதுல்ல. அதே போல தான் பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்ம எதை வாங்கினாலும் நம்மளுக்கு ஆதார் கார்டு அவசியம். எப்படி ரேஷன் கார்டோட அட்வான்ஸ்டு ஸ்மார்ட் கார்டோ, அதே போல தான் ஆதார் கார்டோட ஒரு அட்வான்ஸ்டு தான் இந்த பயோசிப். கண்டிப்பாக கட்டாயப்படுத்துவாங்க. வேக்சின் போட்டால் தான் இப்போ வேலைக்கே வரணும்னு சொல்கிறாங்க. அதே போல தான் சிப்பு போட்டால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லலாம், டேய் இந்த சிப்புனால அப்படி என்ன தாண்டா தீமை, எல்லாமே நல்லதாக நல்ல விஷயமா தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிலருக்கு பயோசிப்னா என்னென்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் சிலருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேதத்தில் பயோசிப்பை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் பயோசிப்போட பேர் மிருகத்தின் முத்திரை, த நம்பர் ஆஃப் த பீஸ்ட். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேறியாச்சு. பஞ்சம், கொள்ளை நோய், எக்ஸெட்ரா, த எண்ட் ஒன்ஸ் தான் இந்த சிப். இந்த சிப் கட்டாயம் போடணுமா? சிப்பை கட்டாயம் போடணும் என்ற சூழ்நிலைக்கு ஒரு ஒருத்தரும் தள்ளப்படுவோம். ஒன் வார்னிங் ஆஃப் த ஆல் கிறிஸ்டியன்ஸ், இந்த பயோசிப்பு போடுற ஒருத்தரும் கர்த்தருடைய வருகையில் 100% இல்லை 200% கூட வச்சுக்கோங்க, கட்டாயம் போகவே முடியாது. இதை யாராலையும் எப்பொழுதும் மாற்றவும் முடியாது. ஏன்னா வெளிப்படுத்துதல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க தான் இந்த சிப்பை போடுவாங்க. நான் சொன்ன மாதிரி சிப்போட ஒரு சீக்ரெட்டை இனி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. லாஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது RFID சிப், ரேடியோ ஃப்ரீக்குவென்சி ஐடென்டிஃபிகேஷன், ரேடியோ அதிர்வெண் அடையாளம். இந்த சின்ன சிப்பில் நம்மளோட மொத்த அடையாளமும் சேகரிப்பாங்க. அநேக கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியும் இந்த சிப்பை போட்டால் கண்டிப்பாக நரகம்தான், அதனால் போடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டவங்க ஐயோ இரத்த சாட்சியாகவாது மறிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, இந்த சிப்பை போட மறுப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்துதல் 13:17 அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொனுவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. எப்படி ரேஷன் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு எந்த பொருள் ரேஷனில் கிடையாதோ, அதே போல் பயோசிப் போடலைனா ஒரு வாட்டர் பாட்டில் கூட உங்களால் வாங்க முடியாது. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு அப்புறம் இந்த உலகம் மிக மோசமான நிலவரத்துக்கு தள்ளப்படும். பார்ட் 1ல பார்த்தோம்ல இந்த சிப்பை ஒன்ஸ் போட்டால் திருப்பி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது உண்மையாக பொய்யானு தெரியலை அப்படின்னு. இந்த பயோசிப்பில் லித்தியம் பேட்டரி இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு இழையினால் கவர் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணப்படுகிற இந்த சிப்பு, நம்ம கையில் இன்ஜெக்ட் பண்ண உடனே அதோடய அவுட் கவர் மட்டும் மெல்ட் ஆகி சிப் நம்ம பாடியில் மிக்ஸ் ஆகிடும். அதை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அதை எடுக்க முற்பட்டால் கண்டிப்பாக பேட்டரியில் கீறல் விட்டு லித்தியம் கெமிக்கல் வந்து லீக் ஆகும். அப்படி ஆச்சுன்னா மனுஷனுக்கு ஏகப்பட்ட நோய்கள் வரும், பெரிய மோசமான விளைவை சந்திப்பான். வெளிப்படுத்துதல் 16:2 சொல்லப்பட்டபடி முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான், உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. கோவின் வேக்சினோட ஒரு மறைமுக அட்வான்ஸ்டு தான் இந்த சிப். வேக்சின் எப்படி போட சொல்லி எல்லாரையும் கம்பல் பண்ணுறாங்களோ அதே போல தான் இந்த சிப்பை போட சொல்லியும் கம்பல் பண்ணுவாங்க. வெளிப்படுத்துதல் 13:18 இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. அந்த புத்தியுடையவன் கணக்கு பார்ப்பான். இதுதான் கம்ப்யூட்டர். இந்த பூமியில் கம்ப்யூட்டரை விட புத்திசாலி யாரு? பைபிளில் சொல்லப்பட்ட எல்லாமே ஆர்டர் படி நடந்து வந்துச்சு. வெட்டுக்கிளி, பஞ்சம், பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் போன்ற அநேக காரியங்கள், கொள்ளை நோய்,
ஃபைனல் ஒன் தான் இந்த பயோசிப். இதுவும் நிறைவேறி கொண்டே வருது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பயோசிப்னா என்னன்னு கூட தெரியல. பகல் கனவு காணாதீங்க, ஏசப்பா வந்தால் போயிடலாம்னு. இந்த சிப்போட நோக்கம், இதன் பின்னாடி ஒரு மறைமுகமான மனுஷனோட நோக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு, இதை எல்லாரையும் போட வைப்பான். செகண்டு, இதை ஒரு கட்டாயமான ஒன்றாக மாற்றுவான். தேர்டு, இதன் மூலமாக நம்முடைய முழு ஃப்ரீடமும் முடக்கப்படும். ஃபோர்த், இந்த சிப்பை சாதாரண சிப்புன்னு சொல்லி தான் போட வைப்பான். இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது, இதனால் உங்களுக்கு என்ன நோயின்றதை கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த சிப்பை இப்போ போட்டுருவாங்க கர்த்தருடைய வருகைக்கு அப்புறம். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சிப்பு போட்டவங்களுக்கான ஒரு சட்டங்கள் வந்து மாற்றப்படும். சிப்பு போட்டவங்களை தவிர யாருக்கும் எதுவும் அனுமதி இல்லைன்னு சொல்லுவான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், டேய் நீ மட்டும்தாண்டா பயோசிப் ஏதோன்னு சொல்கிற, இதெல்லாம் உண்மையாக வருமாடா அப்படின்னு கேட்டார். உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த சிப் கட்டாயம் வரும். இந்த சிப்பை போடுறவங்க கண்டிப்பாக கைவிடப்படுவீங்க. கட்டாயம் நரகம்தான். இதில் ஃபேக்குன்னு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சிங்கன்னா, ஒரு நாள் நீங்களே இந்த சிப்பை போடுவீங்க, சட்டங்கள் மாறும், எல்லாத்தையும் கண் கூட பார்ப்பீங்க. அப்போ நினைப்பீங்க, ஒரு நாள் அந்த வீடியோவில் கேட்டமே அப்படின்னு. சிப்பு போடுற எல்லாரையும் அந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வருவான். அவன் சொல்கிறத தான் நம்ம கேட்போம். எப்படி இப்போது நம்ம கவர்மெண்ட் புது புதுசாக சட்டம் விடுதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ, அதே போல் தான் இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். நம்மளும் அந்தி கிறிஸ்துவை எடுத்து நிற்க முடியாமல் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்போம். இந்த வீடியோவில் எதனா புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்ட் ஒன்னை ஃபுல்லாக பாருங்கள், பார்ட் டூவையும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வரப்போகுதுன்றது அநேக பேருக்கு தெரியாது. இந்த உலகத்தில் ரெண்டு கூட்டமான ஜனங்கள் வந்து ரெடியாகி கொண்டே இருக்காங்க. ஒருத்தவங்க பரலோகத்துக்கு போகிற வழியில் பரிசுத்தமாக ரெடி ஆகிறாங்க, இன்னொருத்தவங்க நரகத்துக்கென்று பிசாசு ரெடி பண்ணி கொண்டுன்னு இருக்கிறான். அநேகரை தான். ஓகே, இதில் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்குன்றத நம்ம தான் யோசித்து பார்ப்போம். இன்னும் மறைமுகமான அநேக தகவல்களை இனி வர அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ரோபோட்டிக்ஸ், ஆன்டி கிறிஸ்ட், இலுமினாட்டி, ஜீசஸ் செகண்ட் கம்மிங் போன்ற டாபிக்ஸில் பார்ப்போம். ஆமென்.